இன்றைக்கி கேப்சிகம் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, ஒரு கப்பு பச்சரிசி இல்லட்னா பாஸ்மதி ரைஸு, ஒரு கப்பு கேப்சிகம் கட் பண்ணது, வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம், நான் ரெண்டு எடுத்துட்டுருக்கேன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், ஒரு பச்சை மிளகா, உப்பு கொஞ்சம், நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் அளவு, புளி, கொத்தமல்லி கொஞ்சம், பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன், ஜீரகம், கடுகு, கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், தனியா ஒரு டேபிள் ஸ்பூன், மூணு வெத்த மிளகாயும் ஒரு அரை ஸ்பூன், மிளகும் எடுத்துட்டுருக்கேன். மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தனியா, மிளகா வத்தல், மிளகு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்துக்கணும். அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலையும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வாணலியில் எண்ணெயை விட்டு கடுகு போட்டு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு செவந்த உடனே வெங்காயம் போடலாம். வெங்காயம் வேண்டாங்கிறவா இந்த ஸ்டேஜில் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயும் போட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து, நான் இப்போ சேர்த்துருக்கேன் கேப்சிகம், நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சள் பொடியை போட்டுருங்க. இப்போது கரைச்சி வச்சுருக்கிற புளியை அதோட சேர்க்கணும். புளிஜலத்தை உப்பையும் சேர்த்துருங்க. நல்லா சேர்த்து கலரலாம். இந்த புளிக்கு பதிலாக தக்காளி இருந்ததுன்னா ரெண்டு தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி விட்டுடலாம். நல்லா சேர்த்து கலரி அந்த ஜலம்லாம் வத்தினதுக்கப்புறம் தனியா பொடியை மேலே போட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு கலரணும். இப்போது சாதம் ரெடியாக இருக்குது. அதை நல்லா உதுத்து ஆற வச்சுண்டு நெய்யை சேர்த்து அதை இந்த மிக்ஸோட சேர்க்க வேண்டியது தான். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பொட்டுக்கடலை பொடியை போடணும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொட்டுக்கடலை பொடி போட்டாக்க அதை போட்டு பண்ணி பாருங்க. கடைசியில் கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டியது தான். கேப்சிகம் ரைஸ் ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கோ. வெங்காயம் வேண்டான்னா போட வேண்டாம், வெங்காயம் எல்லாமே நல்லாயிருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கோ.